தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தமிழகத்தில் கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் உச்சம் தொட்டு வருகிறது. பல இடங்களில் வெப்ப அலை வீசுவதால் அவசிய தேவைகளுக்கு வெளியே செல்லும் மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுகின்றனர். வெப்ப அலையால் ஏற்படும் ஹீட் ஸ்ட்ரோக் மரணம் வரை கொண்டு சென்று விடுகிறது. ஹீட் ஸ்ட்ரோக் பிரச்சினைக்காக அரசு ஹாஸ்பிட்டல்களில் சிறப்பு வார்டுகள் துவக்கப்பட்டுள்ளதாக சுகாதார செயலர் ககன்தீப் சிங் பேடி கூறியுள்ளார். தமிழகத்தில் இயல்புக்கு மாறாக இந்த ஆண்டு கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளது. இதனால் நீர்ச்சத்து இழப்பு, மயக்கம், தலைசுற்றல், ஹீட் ஸ்ட்ரோக் உள்ளிட்ட பாதிப்புகளுக்கு பலரும் ஆளாகின்றனர். வெப்ப அலை பாதிப்பை சமாளிக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை சுகாதாரத்துறை மேற்கொண்டுள்ளது. ஹீட் ஸ்ட்ரோக் பிரச்சினையை சமாளிக்க அரசு ஹாஸ்பிட்டல்களில் சிறப்பு வார்டுகளை அமைத்துள்ளோம். அதிகரிக்கும் வெப்பம் தாக்கம் குறித்து மக்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். அச்சமடைய தேவையில்லை. அவசியமின்றி முதியோர், இணை நோயாளிகள், குழந்தைகள் பகலில் வெளியில் வர வேண்டாம் என்றும் ககன்தீப் சிங் பேடி அறிவுறுத்தியுள்ளார்.